புதைக்கும் யூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வெல், இன்னைக்கு ரிபப்ளிக் டே. ரொம்ப ஆப்டான ஒரு பர்சனை தான் நான் சந்திக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் அவர் பகிர்ந்துக்கவும் போகிறாரு. இவரை பற்றி சொன்னோம் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் தனக்கு தானே வந்து ஒரு பெண் வந்து வட்டத்தை போட்டுக்கிறாங்களோ இல்லையோ, சமுதாயத்தால் போடப்பட்ட ஒரு வட்டத்திலேருந்து கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து வாடி ராசாத்தி அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்த ஒரு லிரிசிஸ்டை தான் நான் சந்திக்க போகிறேன், மிஸ்டர் விவேக் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு புதியுகம் சார்பாக இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ மிஸ்டர் விவேக் லிரிசிஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது 36 வயது நிலை, அதுலேயும் வாடி ராசாத்தி அப்படின்ட்டு ஒரு சமுதாயத்துக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வரவேற்ற, ரொம்ப பெண்ணை போற்றி வரவேற்ற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் அந்த போஸ்டர் ரிலீஸ் அப்புறம் மூவி ரிலீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியினுடைய டேக்லைனாகவே மாறிடுச்சு இல்லை, அந்த உங்களோட வரி. ஸோ அதில் தான் வந்து அவ்வளோ ஃபேம் ஆனீங்க, நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனது. ஸோ எப்படி நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனீங்க ஃபீல்டுக்குள்ளே, அதை பற்றி சொல்லுங்கள். கவிதைகள், கவிதை எழுதிட்டு இருந்தப்போ நான் வா கடவுள் செய்வோம்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருந்தேன். அதை நான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தப்போ சந்தோஷ் நாராயணன் சார் தான் ஃபஸ்ட்டு பூ அவிழும் பொழுதுன்ற பாடலுக்காக எனக்குள்ள ஒரு திரைப்படத்தில் கூப்பிட்டுருந்தார். ஓகே. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் என்னோடய செகண்ட் மூவி 36 வயது நிலை. ஸோ விவேக் ஆஸ் சச் வந்துட்டு லிரிசிஸ்ட் தானா, இல்லை உங்களோட கரியர் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ப்ரொஃபஷன் பை ப்ரொஃபஷன் நீங்கள் யார்? இன்ஜினியரிங் முடித்தேன்னா, இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு லா முடித்தேன். லா முடிச்சுட்டு ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் வேறு வேறு ஃபீல்ட்ஸை கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் ஆனால் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே இங்கே போயிட்டு இருந்த மாதிரி தான், ஒரு தெளிவு இல்லாமல் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன ஆசைப்பட்றனோ அது பின்னாடிலாம் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அதுக்கு அம்மா அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கனாலும் உன்னோட இன்ட்ரெஸ்ட் சுற்றி அது இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலி ஹியர். ஓகே. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சேங்க, பட் தென் நடுவில் லாயர் கம் ரைட்டர் அப்புறமா லிரிசிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரான்சிஷன்லாம் இருந்துச்சு. ஸோ லாயர், ஹவு டிட் தட் ஹேப்பன்? லா வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நான் என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாக லா பேஸ்டான ஃபேமிலி தான். சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு யோசிச்சப்போ நான் கொஞ்சம் படிச்சுட்டு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக. இன்னைக்கு ரிபப்ளிக் டே, கான்ஸ்டியூஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்த நாள். ஸோ கான்ஸ்டியூஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜென்யூனாக க்ரியேட் ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம லா வந்து என்ன பேசிஸில் கொண்டு வந்திருக்காங்க, ப்ரியாம்பிள் நம்ம இப்போ வீட்டில் சொல்லுவோம், வீட்டில் வந்து இந்த இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறாங்க இல்லை பையன் பார்க்குறாங்கன்னா எங்கள் வீடு இந்த மாதிரியான வீடு, இந்த மாதிரி வேல்யூஸ் உள்ள வீடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு எங்களோட நாடு இந்த மாதிரி வேல்யூஸ்னால உருவாக்கப்படுற ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள். அதை பேஸ் பண்ணி, அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன லாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறது தான் கான்ஸ்டியூஷன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் அப்படின்னு புரிஞ்சப்புறம் சரி, லா மேலே ஜெனுவினாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் லா ஃபீல்டுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கோம். நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆப்டான கெஸ்ட்டை தான் வந்து மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தேன் உங்களுக்கு, அதனால் இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருந்திருக்கும். பட் தென் வாடி ராசாத்தி அந்த பாட்டு மூலமாக வந்துட்டு நிறைய பெண்களுக்கு, சமுதாயத்துக்கே வந்து ஒரு ஃபீமேல்னால் வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் அதையே வந்து மாற்றினீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சாங் பற்றி சொல்லுங்கள், அதில் உங்களுக்கு பிடிச்ச வரிகள் அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சந்தோஷ் நாராயணன் சாருக்கு நன்றியோட தான் ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், சூர்ய சாரோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் அது. ஜோதிகா மேம் இவ்வளோ வருஷம் கழிச்சு நடிக்கிறாங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ராஜெக்ட். அதில் எல்லா சாங்ஸுமே நான் எழுதியிருந்தேன், அதை ஹேண்டில் பண்ண முடியுன்ற நம்பிக்கை அவர் என் மேலே வச்சார். அது அந்த நன்றியோட தான் நான் ஆரம்பிக்கணும். விமன் ரிலேட்டடாக ஒரு சாங் பண்ணுன்றப்போ அந்த மாதிரி படங்கள் வரதே கம்மி, அதுலேயும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் பாடல்கள் கம்மியறதும் கம்மி. அதில் நான் முக்கியமாக நான் ரொம்ப நாளாக யோசித்த சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போ ஆண்கள் நம்ம ரிலேட் பண்ணி சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்களோட ரிலேட் பண்ணுவோம் ஆண்கள் எப்போவுமே, புயல்னு சொல்கிறதோ இல்லை புலின்னு சொல்கிறதோ அந்த மாதிரி. ஸோ பெண்களும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங் பீப்புள், அவங்கள பற்றியும் அதே மாதிரி சொல்லணும். ஆண்களுக்கு எந்த விதத்துலையும் கம்மியானவங்க இல்லைங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறதுனால தான் வரியாக புலியாக தனியாக தெரிவோம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் கொண்டு வந்திருந்தோம். ஸோ நிறைய பேர் ரசித்த வரிகள் வந்து தங்கம்னு ஊர் ஒன்றை மேலே தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு ரெண்டு மாட்டி பூட்டி வைக்கும், விட்டு வாடி ராசாத்தி உன்னை நீயே காப்பாற்றி அப்படின்ற மாதிரி வரிகள். இன்னொரு விஷயம், இப்போ வந்துட்டு 36 வயது நிலையை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ளஸஸ் இருந்துச்சு, எஸ்பெஷலி வந்து ஜோ மேம்க்கு வந்துட்டு அது ஒரு பெரிய கம்பேக். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி அவங்களுக்கு இருக்குது, ப்ளஸ் வந்து பாடல்கள் அப்படிங்கும்போது வந்துட்டு நீங்கள் தமிழில் மேக் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க உங்களுக்கு? அவங்க வாடி ராசாத்தி முடிஞ்சோடனேவே ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஜோமாவும் சரி சூர்யா சாரும் சரி.
நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக வாடி ராசாத்திங்கிறது போஸ்டர் எல்லாத்துலேயும் வரணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஜோ மேமே சொன்னாங்க. அவங்களோட சஜஷன் தான், அவங்க தான் சொன்னது. சூர்யா சாரும் யூ ஹவ் கிரியேட்டட் மேஜிக் வித் யுவர் வேர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. அந்த சிறகுகள் வீசியன்ற பாட்டில் சரணம் இப்படி ஆரம்பிக்கும். உலகம் சதுரம் என்றே இருந்தேன், சுவர்கள் என்று பின்பே அறிந்தேன், உலகின் விளிம்பை உரசும் பயணம் போகிறேன் அப்படின்னு வர்ற பாட்டு முடிகிற இடம் வந்து மனம் மூடிய இருளை தேடி எரிப்பவளாகிறேன், ஒரு சூரிய தீயில் ஜோதி வளர்த்திட போகிறேன் அப்படின்னு முடியும் அந்த பாடல். ஸோ ஒரு பெண் சம்மந்த பாட்டுன்னா சம்மந்தப்பட்ட பாடலில் பெண் பற்றி மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை, ஒரு அவங்களோட கனவு நோக்கி போகிற ஒரு பெண்ணுக்கு இல்லை நீ நல்லா செட்டில் ஆகிட்டே, உனக்கு நல்ல ஃபேமிலி இருக்குது, கிட்ஸ் இருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாமேன்னு சொல்லாமல் அவங்க திரும்ப நடிக்க வரணும்னு ஆசைப்பட்டப்போ அவரே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆண் இருந்தால் அவங்கள பற்றியும் நம்ம ரெஃபரன்ஸ் இருக்கணும் அந்த பாட்டில்ன்னு ஆசைப்பட்டேன்னா. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டெடிக்கேஷனாக தான் ஒரு சூரிய தீயில் ஜோதி வளர்த்திட போகிறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா மேம் ஜோதிகா மேம் லிங்க் பண்ணியிருந்தோம், அது பிடிச்சதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. மிஸ்டர் விவேக் 36 வயது நிலை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வரிகள் மூலமாக உயிர் கொடுத்துருக்கிறாரு. அதே பர்சன் தான் ஜில் ஜங் ஜக் அப்படின்ற ஒரு படத்தில் ரொம்ப யதார்த்தமான பாடலும் எழுதியிருக்கிறாரு. அதோட விஷயங்கள்லாம் எப்படி, அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துருங்க. முப்பத்தாறு வயது நிலையில உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு அண்ட் அந்த டாக்லைன் மாதிரியே வந்திருக்கு அப்படிங்கும்போது, உங்களோட வேர்ட் வந்து ஒரு ஒரு மூவியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆடடாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையான ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா கிடைச்ச வாய்ப்பு, தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம், சந்தோஷ் சாரோடைய நிறைய படங்கள் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்கில் அடிய அழகேன்ற பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு. அடுத்தது ஒரு நாள் கூத்துன்ற படத்தில் ஹிப்ஹாப் பாதி அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணோம், இன்று நேற்று நாளை, அதில் காதலை காதலை என்ற பாடல் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ இறுதி சுற்று இப்போ லான்ச் ஆச்சு, அதில் ஒரு 4 சாங்ஸ் பண்ணியிருந்தேன். ஜில் ஜங் ஜக் அதில் ஒரு 3 சாங் பண்ணியிருந்தேன், விஷால் சந்திரசேகர் மியூசிக்கில் சித்தார்த் சார். ஓகேங்க, ஜில் ஜங் ஜக் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து என்ன அந்த ஷூட் குருவை பற்றி கேட்காம எப்படி நீங்கள் விடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பிகாஸ் ரொம்ப மூவி ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சில பாடல்கள் தான் வந்து வைரல் ஆகும், ஸோ அது எப்படி பண்ணீங்க? நான் வந்து சித்தார்த் சாரோட ஃபஸ்ட்டு பா, அதுதான் என்னோடய டெபியூ. பூவை விழும்பொழுதுன்ற பாடல் தான் எனக்குள்ள ஒருவன்ற படம் தான் டெபியூ. ஸோ அவர் தான் அந்த பூவை விழும்பொழுதில் ஒரு கிளாசிக்கல் தமிழில் எழுதின ஒரு பாட்டு. ஸோ அதுலேருந்து இந்த ட்ரான்சிஷன் என்னால் பண்ண முடியும்னு அவர் நம்பியிருக்காரு. எனக்கு ஆக்சுவலாக அது பிடிக்கும், ஆனால் நான் அவர்கிட்ட அதை பற்றி பேசினதில்லை, அவருக்கு எப்படி அது தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த அந்த ட்ரான்சிஷன்லேருந்து இந்த சாங்கு அவர் கூப்பிட்டார் என்ன, போய் ஒர்க் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அந்த ஹூக் லைன் தான் எழுதினேன் நான். அந்த ஷூட் த குருவின்ற லைன் எழுதினோடனே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். தென் அகெயின் மிடில் ஒரு லெட்டர், லீவ் லெட்டர் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், இது ரொம்ப கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போவே ஆனால் நாங்கள் கொஞ்சம் பாப்புலராக இந்த சாங் போகும் அப்படின்னு பிலீவ் பண்ணது தான். விஷால் சந்திரசேகரோட மியூசிக்கும் நல்லா இருந்தது, ஸோ அதுக்கு வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போதும் இது பேசிக்கலாக என்னென்னா ஃபெயிலியர்ஸ், லைஃப்பில் ஃபெயிலியர் சந்திக்கிறவங்களோட ஒரு ஆந்தம் மாதிரி தான் இந்த பாட்டு, அப்படி தான் யோசிச்சது. அதனால் இந்த குருமா குருவிங்கிறதோ இல்லை ஷூட் த குருவி அப்படின்றதோ, அந்த ஷூட் த குருவின்னு சொல்லும் போதே ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும் அதில், ஒரு ஃபீலிங், பவர்லெஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதில் இருக்கும். ஒரு சின்ன குருவியை சுடுறாங்கன்ற மாதிரி, ஆக்சுவலாக தப்பு கிராமர் தான், குருமா குருவிங்க அப்படின்னோடனே ஷார்ட் அந்த குருவின்றது தப்பு கிராமரில் தான் ஷூட் த குருவின்ற மாதிரி எழுதுனது. அந்த வல்னரபிலிட்டி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், அதனால அந்த கனெக்ட் அதிகமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஷூத்த குருவி, ஷூத்த குருவி, சாரி இட்ஸ் மை கிளி நாட் குருவி, டவுசர் உருவி, டவுசர் உருவி, காட் ஷாட் மை காட் டேம் குருவி. நீங்கள் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுற ஒரு நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பர்சன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து சந்தோஷ் நாராயணன் சார். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், அவரோட நேச்சர் பற்றி சொல்லுங்கள், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எல்லாருமே அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டான சந்தோஷ் நாராயணன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேறு சைடு ஒன்று இருக்குது, அப்படியா? ரொம்ப அவர் அராத்துனே சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு வாலான மியூசிக் டைரக்டர். அப்படியா? அந்த முகத்தை எங்ககிட்ட காமிச்சதே இல்லையா அவர்? அவர் எங்கேயுமே வெளியில் அவ்வளோவா காமிச்சதில்லன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்டுடியோவில் உட்காந்துருந்தோன்னா எப்போ நம்ம சிரிச்சுட்டு இருக்கோம், எப்போ ஒர்க் வரும் அப்படின்னு தெரியாது, எப்போ நமக்குள்ளேருந்தே ஒர்க் வெளியில் வருதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவரோட எப்போவுமே ஒர்க் பண்ணுறது. ஸோ ஐம் வெரி லக்கி அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் ஹிஸ் மெனி ஆஃப் ஹிஸ் வெஞ்சர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் எழுதின பாடல் கூட ஒரு பாடல் வந்து அவர் பாடியிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் எழுதின ஒரு வரிக்கு நல்ல ஒரு உயிர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாலே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் பிடிச்ச உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்ச ஒரு குரலோட நீங்க பாடுறாங்க அப்படிங்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. அவர் பாடின அந்த பாட்டை பத்தி சொல்லுங்க. எப்பவுமே எனக்கு ஒரு பிலீஃப் உண்டு, ஒரு கிரியேட்டர் தான் வந்து பெஸ்ட்டாக அவங்களோட ப்ராடக்டை வெளியில் போர்ட்ரே பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எந்த மியூசிக் டைரக்டர்ஸ் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீலிங் வந்திருக்கு எனக்கு. அந்த மியூசிக் டைரக்டர் பாடுறதுங்கிறது வாய்ஸ்க்காக மாற்றுவாங்களே தவிர அந்த ஃபீல் வந்து அவங்களால தான் பெஸ்ட்டாக அவங்க ப்ராடக்ட் கொடுக்க முடியும். பர்டிகுலர்லி சந்தோஷ் சாரோட பெரிய ஃபேன் நான் அவரோட வாய்ஸ்க்கு. அவர்கிட்ட இருக்கிற அந்த கிரேசினஸ் ஏதோ ஒன்று அட்ராக்டிவாக இருக்கும் அவரோட வாய்ஸில். ஸோ நிறைய கம்போசிஷன்ஸ் பண்ணும்போதே நான் நீங்களே பாடிங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்கேன். ஆனால் அவர் எவ்வளோவா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுறாரு. அப்புறம் 36 வயதுலேயே ஹாப்பி அப்படின்ற சாங் வந்து அவர் பாடினார். ஹாப்பி, ஓகே, நீங்கள் ஹாப்பி. ஸோ அடுத்து வந்துட்டு உங்கள் முக்கியமாக இப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த இறுதி சுற்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இது அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் டிரெக்டர் இருக்காங்க, அண்ட் அகைன் வந்து ஒரு ஃபீமேலுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு அவங்களுக்கு கோராக ஒரு சப்ஜெக்டான ஒரு மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். அகைன் இதில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறீங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த பாடல்கள் பற்றி சொல்லுங்கள். நான் 4 சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து எல்லா டைப் ஆஃப் சாங்ஸும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருந்தது. ஒன்று வந்து கலோக்கியல் தமிழில் நார்மலாக இருக்கும், இன்னொன்று கிளாசிக்கல் தமிழில் இருக்கும், ஒரு மோட்டிவேஷ்னல் சாங், ஒரு ட்ரெயின் பண்ணுறப்போ ஒரு சாங், ஒரு லவ் சாங், இன்னும் லவ் ஃபெயிலியர் சாங், அது எல்லாமே இருந்தது. அதில் ஒரு ஸ்பெக்ட்ரமில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அது. அந்த மூவிக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபீமேல் டைரக்டர். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், பிகாஸ் அவங்களோட பெர்செப்ஷன், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபீமேலோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது வந்து ஆப்வியஸ்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட இன்புட்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டாங்க ஒர்க்கில்? எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸே இல்லாத ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் க்ரியேட் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு வந்து இவங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஸோ ஜென்ரலி விமன்னா சாஃப்டான பீப்புள், அவங்க வந்து ஒரு க்யூட் ரொமான்டிக் லவ் ஸ்டோரி தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்களோட ஃபஸ்ட்டு படமே துரோகி அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் ஃப்ளிக் தான். இப்போவும் ஒரு ஆக்ஷன் பேஸ்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரிக்கு தான் போயிருக்காங்க அவங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க, என்ன மாதிரிலாம் வேணுங்கிறதுல வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தது, என்ன வேணும் அவங்களுக்கு அப்படின்ற அவுட்புட்டில் அந்த மாதிரி இன்புட்ஸ் நிறையா இருந்தது. அண்ட் மேடி சார் வச்சு அவங்க டைரக்ட் பண்ணுறாங்கிறதும் இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா அவர் ஒரு சாக்லேட் பாயாகவே நம்ம பார்த்துருப்போம், அவருக்கு ஒரு வேறு மாதிரி ஃபேஸ் இதில் இருக்குது. ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டோட வர்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் இருக்குது. அது வந்து லிரிக்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ எனக்கு நான் எழுதி முடித்து ஆடியோ ஆனிச்சப்போ தான் எனக்கு தோணுச்சது. ஃபஸ்ட்டு அவருக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ என்றென்றும் புன்னகைன்னு ஒரு பைக்கில் பாடிட்டு வர சாங் வந்து எவ்வளோ ஃபேமஸ், நம்ம எவ்வளோ ரசித்து கேட்டிருப்போம். இவ்வளோ வருஷம் கழித்து நானும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற எனக்கான முதல் படம். அதில் நான் அவருக்கு ஒரு பைக் சாங் எழுதியிருக்கேன், அவர் பைக்கில் வருவார். ஆனால் இந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட் எமோஷன், சிடு சிடு சினம் சீரும் மனம், எதிர்ப்புகள் வரும் முறைத்து கடக்கிறேன் அப்படின்னு கோபமாக சொசைட்டி பற்றி கோபமாக பாடிட்டு வர மாதிரி பாடல். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்ருக்கு? நான் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்ட என்னோடய கனவுன்னு சொல்லணும், என்றைக்காவது ஒரு நாள் இசைஞானி இளையராஜா அவர்களோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் நான் லிரிக் ரைட்டிங் கெரியர் ஆரம்பித்து நான் சந்தோஷ் சார் மியூசிக் பார்த்து தான் வியந்தேன். நான் நிறைய மியூசிக் கேட்டுட்டு இருந்தப்போ இவ்வளோ க்ரியேட்டிவான மியூசிக் வந்துட்டுருக்கே அப்படின்னு பார்த்தப்போ அதில் நிறைய பாடல்களுக்கு பின்னாடி சந்தோஷ் நாராயணன் அப்படின்ற நேம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு பி இன்ட்ரடியூஸ்ட் பை ஹிம். அண்ட் நான் இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு 1 இயருக்குள்ளேயே இளையராஜா சாரோடையும் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். அவரோட மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ணேன் ரீசெண்டாக. அண்ட் இப்போது இறைவி வரப்போகுது, கார்த்திக் சுப்ராஜ் சார் டைரெக்ஷன், சந்தோஷ் சார் மியூசிக்கில் இறைவி வரப்போகுது. ஹிப்ஹாப் ஆதி மறுபடியும் அவரோட அரண்மனை 2 லான்ச் ஆக ரெடியாக இருக்குது. அப்புறம் போக்கிரி ராஜான்னு ஒரு படம் இமான் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு 4 சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிஸியாக போயிட்டுருக்கு. ஆமாம், ஒரு யங் லிரிசிஸ்ட் சமுதாயத்துக்கு ரொம்ப ஆழமான, ரொம்ப அர்த்தமுள்ள பல பாடல்களுக்கு வரிகள் மூலமாக உயிர் கொடுத்துருக்கிறாரு. அதே பர்சன் இளையராஜா சார் போன்ற பல லெஜெண்ட்ரியான டெக்னீஷியன்ஸோடையும் கலைஞர்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி கேட்கணும் அப்படின்னா காத்திருங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஸோ விவேக், அசச் வந்துட்டு நீங்கள் இனிஷியலாக லாயராக இருந்தீங்க, லைக் இன்ஜினியரிங் பண்ணீங்க, அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் நான் வந்து ஒரு கவிஞராக இருக்கணும், இல்லை ஒரு பாடல் ஆசிரியராக நான் வரணும் அப்படின்னு ஆகிறதுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசைக்கு சில பேர் காரணமாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு காரணமாக இருந்தார் யார்?
ஒரே ஒரு காரணம் தான், வைரமுத்து சார். வைரமுத்து சார், ஆமாம். ஆனால் என்ன, நான் இந்த மாதிரி கவிதை எழுதணுன்னோ இல்லை பாடல் எழுதணுன்னோ எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் எனக்கு கிடையாது. தமிழ் பேசிக்காக நான் படித்து வளர்ந்து வரலை. ஓகே. ஒரு நாள் எனக்கு அவரோட தண்ணீர் தேசம் புக் நான் படிச்சிருக்கேன். நான் நிறைய புக்ஸ் படித்ததும் இல்லை, வைரமுத்து சாரோட தண்ணீர் தேசம் கவிதை புத்தகம் படித்தப்போ, அது கவிதை வடிவில் வந்த நாவல். ஸோ அதை படித்தப்போ அவர் உங்கள் இலக்கிய தாகத்திற்கு என் தண்ணீர் தேசம் அப்படின்னு சைன் பண்ணி அந்த புக்கை எனக்கு கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னப்போ. ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை வந்து கவிதை ஃபார்மேட்லேயே நான் எழுதியிருந்தேன் அவருக்கு. ஸோ அதை படிச்சுட்டு அவர் திரும்ப எனக்கு ஒரு ரிப்ளை எழுதியிருந்தார், இந்த வயசில் தமிழ் மேலே உள்ளவங்க தாகம் வியக்க வைக்குது, தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு. அது அன்றைக்கி மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. அப்புறம் என்னோடய அம்மாவோட பிறந்த நாளுக்காக ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நான். அதை அவர்கிட்ட அவருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சி வச்சப்போ, ஒரு அம்மாவுக்கு ஒரு மகன் எழுதின கவிதைகளில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை எழுதியிருந்தார். ஸோ அவர் அவ்வளோ பெரிய ரைட்டர், எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவர். அவர் இந்த அளவு சொல்கிறாருன்னா, ஸோ நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் எழுத்து அப்படின்னு ஆரம்பித்தது தான் அது. ஓகே. ஸோ அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து ஊட்டின அந்த ரசனை அதுக்கு காரணமாக இருந்த வைரமுத்து சார். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவிஞர்கள் இல்லை லிரிசிஸ்ட் அப்படின்னு எஸ்பெஷலி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப யங்கஸ்டான ஒரு லிரிசிஸ்ட் அப்படின்னா வந்து உங்களை சொல்லலாம். எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க உங்களோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது. என்னவா இருந்தாலும் இது ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது ஒரு யங்காக நீங்கள் வந்து ஒரு டெபியூ மூவி கொடுக்கும்போது, டெபியூ ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான காம்படிஷன் இருந்துச்சு, என்ன மாதிரியான ப்ரெஷர் ஆஸ் அ ஒர்க் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியில் எப்படி இருந்துச்சு? ப்ரெஷர் இருந்தது, காம்படிஷனாக நான் பார்க்கல. அதை நீங்கள் காம்படிஷன் எடுக்கணுன்னா எடுக்கவே முடியாது, பிகாஸ் என்னோடய எனக்கு முன்னாடி இந்த டைம்ஸில் கவிஞர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவங்கவுங்க துறையில் க்ரியேட்டிவ் சைடில் இல்லை மியூசிக் டைரக்டர்ஸோ எல்லோரும் இருந்திருக்காங்க. நான் அதை காம்படிஷனாக பார்த்தேன்னா லிட்ரலி நான் கம்ப்யூட்டரோட கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லணும். கார்கி சார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நாட் தட் அவர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி மட்டும் எழுதுறாருன்னு சொல்ல, அவரோட உணர்வுகள் தான் பியூட்டிஃபுல்லாக அவர் வெளியில் கொண்டு வராரு. இஸ் யூஸிங் த டெக்னாலஜி. பட் காம்படிஷன்னே இல்லை, அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் எப்போவுமே இருந்திருக்கு. வாலி சார் பெரிய லெவலில் இருந்தப்போ வைரமுத்து சாருக்குன்னு அவருக்கான ஒரு இடம் இருந்திருக்கு. எல்லாருக்குமே இங்கே இடம் இருக்குது, அவ்வளோ படங்கள் வருது, அவ்வளோ பாடல்கள் வருது. அந்த காம்படிஷனுங்கிற வார்த்தையே மீறி இன்றைக்கி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் க்ரியேட் ஆகுது. கார்கி சாரே நிறைய இடத்துல என்னை பற்றி பேசியிருக்காரு, எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவரோட ட்விட்டரில் வந்து ஒரு 4 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு, 4-5 lakhs. நான் புதுசாக ட்விட்டருக்கு வந்தப்போ மேன் பிஹைண்ட் பூவை விழும் பொழுதில் அண்ட் வாடிரா சாத்தி அப்படின்னு சொல்லி என்னை டேக் பண்ணியிருந்தார். அவரை ஃபாலோ பண்ணுற ஒரு 5 லட்சம் பேருக்கு என்னை அறிமுகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை அவருக்கு. ஸோ அந்த அது காம்படிஷனுக்கு மீறி அந்த மனசு இன்னைக்கு இருக்குது அவருக்கு, இருக்கு இன்னும் நிறைய பேருக்கும் இருக்கு. ஸோ அது ஒரு ஹெல்த்தியான விஷயம். ஓகே. ஸோ அந்த ப்ரெஷர் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணீங்க, ஸோ அதோட விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு? ப்ரெஷர் வந்து மற்ற லிரிசிஸ்ட்டை வச்சுன்னு இல்லை, ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு பெஸ்ட்டான அவுட்புட்டை கொடுக்கணுமேன்ற ப்ரெஷர் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் அதோட கப்பல் ஆகிட்டு டைம் ஆட் ஆகும்போது, டைம் இல்லை உடனே முடித்து ஷூட்டுக்கு போய் ஆகணும் நாளைக்கு, அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் வரும்போது அந்த டைமுக்குள்ளே பெஸ்ட்டான அவுட்புட்டாக இருக்கணுமே, இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்கள் சொல்லணுமேன்ற ப்ரெஷர்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அது வரும்போதே அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் வரணும் இல்லையா? நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நான் அவரோட உட்காந்து இந்த கம்போசிங் செஷனில் இருந்ததும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததும் நிஜம்தானே, நான் அப்பப்போ மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அவ்வளோ ஒரு அவர் அவ்வளோ ஈஸியாக பாராட்ட மாட்டாருன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் பாராட்டினப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அவர் விவசாயிக்கு நிலம் கிடைக்கிறது சம்மந்தமான பாடல் அது, அதுக்கான கொண்டாட்டம் தான் அந்த பாடல். ஸோ அதில் 2 வரிகள் எழுதியிருந்தேன் நான், நண்டூர நரியூர நெல்லு கரும்பு மண்ணோட தூவணும் கொண்டாடி கூவணும் இன்னைக்கு வாழ்க்கையை பச்சையாச்சுன்னு எழுதியிருந்தேன். அப்போது அவர் கேட்டார், நண்டூர நரியூரங்கிறது வேணுமாங்க பாட்டில், அது கொஞ்சம் பசங்க விளையாடுறது இல்லை சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். இல்லை சார் அப்படி இல்லை, நண்டு நடுவில் ஓடுற அளவு கேப் விட்டு நெல் நடணும், நரி நடுவில் ஓடுற அளவு கேப் விட்டு கரும்பு நடணுங்கிறத சொல்லவடையாக சொல்லுவாங்க ஊரில். ஸோ அதை தான் சொன்னது அப்படின்னே மியூசிக்கல் நோட்டேஷன் பார்த்துட்டு இருந்த பார்த்தாரு. பார்த்துட்டு பரவாயில்லைங்களே, நான் கிராமத்தான், இவ்வளோ வருஷம் கிராமத்தில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியலையே அது அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் நான் ரொம்ப ரொம்ப பெருசாக மதிக்கிற ஒரு ஜீனியஸ் அவர். அவர்கிட்டேருந்து அப்ரிசியேஷன் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே. இதை தவிர்த்து உங்களுக்கு மீடியாவில் ஆசச் நீங்கள் இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கிறீங்க, என்னென்ன மாதிரியான ரெக்கக்னிஷன், என்ன மாதிரியான பாராட்டுகள் உங்களுக்கு கிடைச்சது, அல்லது ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பாராட்டு கிடச்சிருக்கும், இவர்கிட்டேருந்து இந்த ஒரு வரி கிடச்சிது, இவர்கிட்டேருந்து இந்த ஒரு பாராட்டு கிடச்சிது, அந்த மாதிரி என்ன நடந்துச்சு? ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்தது,
நான் எடுத்து பேசுகிறோன்னே ஹலோ நான் பாலச்சந்தர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எனக்கு உண்மையாக தெரியல, ஒரு நம்பர் தான் வந்தது அப்படிங்கிறதுனால எனக்கு யாருன்னு தெரியல, யார் சார் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே நான் இந்த மாதிரி கே பாலச்சந்தர் சார் பேசுகிறேன் அப்படின்னோடனே எனக்கு கையும் உடல காலும் உடல திடீர்னு, ஏன்னா அப்போ நான் பாடல் கூட எழுத வரல, வர்றதுக்கு முன்னாடி டைம் அது. உங்கள் கவிதை தொகுப்பு நான் படித்தேன்னா அவங்களோட டாட்டர்கிட்ட நான் முன்னாடி கொடுத்துருந்தேன், ரொம்ப முன்னாடியே இந்த கவிதை தொகுப்பை அதை நான் படித்தேன், நான் அவங்கக்கிட்ட பேசணும் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்புறம் வீட்டுக்கு போயிருந்தேன், போனால் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அந்த டைமில் இன்னும் நான் பாடல் கூட எழுத ஆரம்பிக்கல, என்னை உட்கார வச்சு ஒரு 1 hour இண்டஸ்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், என்ன மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி போகணும், உங்களோட கவிதைகள் வரிகள் எனக்கு, அவர் அந்த வயசு மோர் தென் 80 இருக்கும் அந்த டைமில் அவருக்கு, என்னோடய கவிதை வரிகளை ஞாபகமாக சொன்னார் அவர். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அவர் அந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி போகணும்லாம் பேசினப்போ, ஸோ ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை அவர் இருக்கே நம்ம மேலேயும், அதனால் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், ஒரு பெரிய விதை வந்து யங்ஸ்டர்ஸ் மேலே தூன விஷயம்தான், நோ டவுட் இஸ் லெஜெண்ட்ரியா. இவ்வளோ நேரம் சீரியஸாக நிறைய விஷயங்கள் பேசணும், இப்போ வந்துட்டு ஒரு சின்ன டவுட்டு மேபி எல்லா பப்ளிக் சார்பாக நான் வந்து ஒரு கேட்குறேன்னு நினைக்கலாம். ஜில் ஜாங் டக்கில் வந்துட்டு டோமர் அப்படின்னு ஒரு பாட்டை வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க, அதில் வந்து நிறைய புரியாத வார்த்தைகள்லாம் வந்து இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டாகவும் இருக்குது, ஸோ அதோட விஷயங்கள்லாம் பற்றி சொல்லுங்கள், அதோட காரணம் பற்றி சொல்லுங்கள். டோமர்லாட் வந்து ஒரு 1/2 hour ஒர்க் பண்ண சாங், அது ஒரு டீசருக்காக ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அப்படியே எழுதுனது தான் அது. அது என்னென்னா அந்த படத்தோட கிரேசினஸ் ஒன்று இருந்தது, சித்தார்த் சாரை பார்த்தேன், அவரோட ஹேர் ஸ்டைல் பார்த்தேன், அந்த கிரேசினஸோட மேட்ச் பண்ணணுன்ற மாதிரி எழுதின பாட்டு தான் அது. நிறைய பேர் அந்த பாடலுக்கு மீனிங் இல்லைன்னு நினைக்கிறாங்க, அப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக அந்த பாட்டுக்கு மீனிங் இருக்குது. அதில் சில வார்த்தைகள்லாம் வரும், எகிரு சுகுரினி டுபாக்குரு லாக்கரு ஸ்மகுலு பிகளுடைய டப்பல் ஐக்க லோக்கல், அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வரும், ஜஜா ஜிஜா ஜஜா ஜிஜோம்மா அப்படின்லாம் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக மீனிங் இருக்குது. ஒரு லா ஆஃப் ப்ரக்னான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 4 codes இப்படி போட்டாங்கன்னா மனசு வந்து நம்மளோட மனசு அது வந்து ஒரு ரெக்டாங்கிளாக தான் பார்க்குமா அந்த 4 codes சேர்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் மட்டும் விட்டுருக்கோம் அந்த பாட்டை அவங்கவுங்க கன்சீவ் பண்ணிக்கிறதுக்காகவே தவிர. இப்போ எகிரு அப்படின்னா எகிரி அடின்னு சொல்லுவோம், சுகுரு அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கான் பாவன் அப்படின்னு சொல்லுவோம் சென்னை தமிழில். இந்த ஜஜா ஜிஜா ஜஜோமாங்கிறதுலாம் வந்து ஜில் ஜங் ஜக் அதோட 3 letters மட்டும் தமிழ் லெட்டர்ஸ் எடுத்து அதை பண்ணது, முழுக்க முழுக்க சென்னை தமிழில் பண்ணப்பட்ட ஒரு பாடல் தான் அதுக்கு, அது கம்ப்ளீட்டாக அந்த சாங்க்கு மீனிங் இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க, ரைட் ஃப்ரம் உங்களோட கரியரில் இந்த பிகினிங்லேருந்து இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணது, கேபி சார் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஐ திங்க் யூ வெரி ஃபார்ச்சுனேட், எல்லாரும் எல்லா லெஜெண்ட்ரி தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லெஜெண்ட்ரி டெக்னீஷியன்ஸோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட கரியர் இன்னுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு புதியகம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். புதியகம் நேயர்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னோட இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வெளி இன்னைக்கு ரிபப்ளிக் டே அதுவுமா மிஸ்டர் விவேக் லிரிசிஸ்டர் சந்திச்ச நிறைய விஷயங்கள் பேசினோம். ஒரு பாடல் வரி மூலமாக சமுதாயத்துக்கு தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிய வச்சிருக்கிறாரு, அதை பகிர்ந்துக்கவும் செஞ்சாரு. பார்த்த எனக்கு கேட்ட எனக்கு ரொம்ப திருப்தி, பார்த்த உங்களுக்கும் ரொம்பவே திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜி. நன்றி, வணக்கம்.